Hi friends, இப்போ நம்ம இன்னைக்கு சூப்பர் மட்டன் கராஹி மசாலா செய்யலாம். ரொம்ப டேஸ்டி எம்மியா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வறுக்க வேண்டியது பார்த்தலாம். வறுத்தது மசாலா மாதிரி ஆக்கணும். ஸோ லேசா என்ன நம்ம அதுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இதில் வந்து நாம் சோம்பு, சீரகம், சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் பெப்பர், அப்புறம் நல்ல ஒரு நல்ல போர்ஷன் ஆஃப் தனியா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சியில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூலானதும் மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஆனியன் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் இந்த கராஹி மசாலா. அது வந்து நம்ம கொஞ்சம் நிறைய ஆனியன் போடணும். நிறைய ஆனியன் போட்டோம்னா கொஞ்சம் கராஹி மசாலா நல்லாயிருக்கும். ஆனியன் போட்டு வதக்கிடலாம். இந்த ஆனியன் லேசாக லேசாகக்குள்ளே வதங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம லேசாக வதங்கிட்டு இருக்கும்போது ஏன்னா இதுலேயே மட்டனையும் போட்டு வதக்கணும். ஸோ அதனால் வந்து மட்டன் சேர்த்திடலாம். ஒரு ஹாஃப் கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த வேக வச்ச மட்டன் இது நம்ம கொஞ்சம் வேக வச்ச மட்டன் யூஸ் பண்ணுறோம். இந்த வேக வச்ச மட்டனில் வந்து இந்த ஆனியன் அப்படியே இப்போ நம்ம அந்த ஆனியன்லேயே வந்து இந்த மட்டனை வந்து இது பண்ண பிறகு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போதும். தேவைக்கான ஜிஞ்சர் கார்லிக் ஒரு ஸ்பூன் போதும். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ நான் அது வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி போடுங்க. அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு தமிழ் நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதில் வந்து தயிர். ஸோ கராஹி மசாலாவுக்கு இந்த தயிர் ரொம்ப நல்ல கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர். ஸோ நம்ம மஞ்சள், உப்பு அதெல்லாம் போட்டு தயிர் போட்டு நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, மல்லி, சோம்பு, சீரகம், பெப்பர்லாம் போட்டு அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வருது. நம்ம அந்த மசாலா போட்டனால கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம வந்து இஞ்சி, காஞ்ச மிளகாய், பச்சை காஞ்ச மிளகாய் ஏற்கனவே போட்டாச்சு. நம்ம அதனால் இப்போ உங்களுக்கு என்ன அந்த காரத்துக்காண்டி கொஞ்சம் சாப்பிடு இந்த மிளகாயும் அந்த ஜிஞ்சர் நல்லா ஸ்லைஸாக வச்சுருந்த ஜிஞ்சரையும் மேலே போட்டுட்டு லேசாக கஸ்தூரி மேத்தி மேலே
போட்டுக்கொண்ட அப்படி சிம்ல கொதிக்கிட்டு சூப்பர். அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு, மட்டன் கராகி. இப்போ சாப்பிட வேண்டியதான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஃபேமிலி குக்கிங்.